இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இன்று நாம் சிந்திக்க எடுக்கின்ற தலைப்பு இறை வார்த்தை. இறை வார்த்தையானது நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இறை வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்று வாழுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் முழுவதுமாக நம்மை நிரப்பிக்கொள்ளும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அருட்தந்தை அகஸ்டின் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு எடுத்துக்காட்டை இதற்கு நான் கூற விளைகின்றேன். அதிலே பார்க்கின்ற பொழுது இவர் ஏலாக்குறிச்சி, கோட்டப்பாளையம் போன்ற அந்த பங்குகளிலே பங்கு தந்தையாக இருந்தவர். இவர் ஒரு முறை ஒரு பங்கிற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய விவிலியத்தை எடுத்து கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய வண்டியிலே செல்லுகின்ற பொழுது அங்கே திடீரென்று ஒரு லாரியானது இவரை தட்டிவிடக்கூடியதாக இருக்கின்றது. இவருடைய விவிலியமும் இவரும் உருண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது திடீரென்று அந்த லாரியானது நிறுத்தப்படுகின்றது. அவர் பார்க்கின்றார், அந்த லாரியினுடைய டயரின் அடியிலே இவருடைய விவிலியமானது இருக்கின்றது. அதே போல இவருடைய தலையானது விவிலியத்திற்கு அடுத்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை பார்த்து அவர் இறைவனை போற்றி புகழக்கூடியவராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை நமக்கு வாழ்வு மட்டுமல்ல பாதுகாப்பாரனாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இது விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இறை வார்த்தையை விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு சில பொருட்களின் வழியாக ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நெருப்பாக, பனிமலையாக, தேனாக, சம்மட்டியாக, வாளாக, விளக்காக என்று விவிலியத்திலே பொருட்களோடு ஒப்பிட்டு இந்த இறை வார்த்தையானது விளக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நெருப்பு என்று பார்க்கின்ற பொழுது எரேமியா 5:14 பார்த்தோம் என்றால், உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும், உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாக இருந்த இம்மக்களை எரித்து விடும் அளவிற்கு ஒரு நெருப்பு போன்ற அந்த இறை வார்த்தையை அங்கு எரேமியா இறை வாக்கினருக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த நெருப்பு போன்ற இறை வார்த்தை நம்முடைய வாழ்வையும் புடமிடக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வு ஒரு தீய வழியிலே சென்றோம் என்றாலோ, அல்லது தகாத ஒரு வழியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றாலோ, அல்லது பாவத்திலே உழண்டு கொண்டிருந்தோம் என்றாலும், நம்மை ஒரு நெருப்பு எவ்வாறு தங்கத்தை தூய்மைப்படுத்துகின்றதோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் கூட இந்த இறை வார்த்தையானது தூய்மைப்படுத்தும் என்பதை இது நமக்கு விளக்குகின்றது. அதே போல பனிமலை என்று பார்க்கின்ற பொழுது எசாயா இறைவாக்கினர் 55:10-11 இறைவசனத்தை பார்க்கின்ற பொழுது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்று அங்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகமத்திலே பனிமலை போல இந்த இறை வார்த்தையானது இருக்கின்றது. இந்த இறை வார்த்தையானது ஒரு மலை வந்து எவ்வாறு அதனுடைய பயணத்திலே பயன்படக்கூடிய ஒன்றாக விளைச்சலையும் விதையையும் கொடுத்துவிட்டு செல்லுகின்றதோ அதுபோல நம்முடைய வாழ்வும் இந்த இறை வார்த்தையை உள்வாங்குகின்ற பொழுது ஒரு பயனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்விற்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பார்த்தோம் என்றால் தேன் என்று திருப்பாடல் 119:103 விளக்கப்பட்டிருக்கின்றது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது, என் வாய்க்கு தேனினும் இனிமையானது என்று திருப்பாடல் 119:103 சொல்லப்பட்டிருக்கின்றதாம். இறைவனுடைய வார்த்தையானது தேனை விட இனிமையானது. அவ்வாறு இனிமையான ஒன்றானது நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே இனிமையான வாழ்வாக மாற்றக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. ஆனால் நம்ம வந்து அந்த இறை வார்த்தையை பல தருணங்களிலே கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பார்க்கின்ற பொழுது சம்மட்டி எரேமியா 23:29 பார்க்கின்ற பொழுது,
என் சொல் பாதையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்று அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே ஒரு கரடு முரடான பாதைகளை சமன் செய்ய பயன்படக்கூடிய சம்மட்டியை போல இறைவனுடைய வார்த்தையும் இருக்கின்றது. இந்த இறை வார்த்தையானது மேடு பள்ளமாக உள்ள நம்முடைய வாழ்க்கையை, சமதளமற்று கிடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை சமமான ஒரு வாழ்க்கையாக, சமத்துவம் பொருந்திய ஒரு வாழ்வாக மாற்றக்கூடிய ஆற்றலை படைத்ததாக இருக்கின்றது என்பதை இது நமக்கு புலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல வாழ் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே ஒரு வாள் எவ்வாறு கூர்மையாக இருக்குமோ அதே போல நம்முடைய இந்த இறை வார்த்தையும் கூர்மையாக நம்முடைய இதயங்களை ஊடுருவி சென்று நம்மை நல்ல வழியிலே மாற்றக்கூடிய அளவிற்கு கூர்மை வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போல பார்க்கின்ற பொழுது விளக்கு திருப்பாடல் 119:105 பார்க்கின்ற பொழுது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவனுடைய வார்த்தை நமக்கு விளக்காக இருந்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், இதிலே நிறைவு காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று ஒன்றொன்றையும் நமக்கு சொல்லி நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு ஒரு விளக்கானது அந்த ஒரு மனிதன் நடந்து செல்லுவதற்கு தேவையான அளவு அந்த பாதையை காட்டக்கூடியதாக இருக்கின்றதோ, அதே போல நம்முடைய இந்த இறை வார்த்தையும் நம்முடைய வாழ்விற்கு ஒரு சரியான பாதையிலே செல்லக்கூடிய அளவிற்கு ஒளியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது, ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்று வாழுகின்ற பொழுது இறைவனுடைய அருளால் முழுவதுமாக நாம் காக்கப்படுவோம். அந்த அருளை இறைவனிடம் நிறைவாக பெற்று நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அத்தகைய அருளை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமீன்.